நீங்கள் மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் உயிர் யார் அப்படின்னு பார்க்குற பொழுது செவ்வாய் பகவான் அவர் வந்து சிம்மத்தில் சஞ்சரிக்கிறார். அதுக்கப்புறம் கன்னி ராசிக்கு 20ஆம் தேதி போகிறார். அப்படி பார்க்குறபோது அவர் 5ஆம் இடத்துல, அவங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறது உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இந்த மாதம் இருக்கும். எதையுமே உங்களுக்கு தைரியமாக சந்திக்கக்கூடிய ஆற்றல், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய முன்னேற்றங்கள் இந்த மாதம் அதிகரிக்கும். நல்ல ஒரு இவ்வளோ நாளாக நீங்கள் ஸ்ட்ரகிள் வாழ்க்கையில் போராடிட்டு இருந்த அந்த போராட்டங்கள் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. அதோட உங்களுக்கு யார் அப்படின்னா, உங்கள் சூரிய பகவானை சஞ்சரிச்சிட்ருக்கிறார். அவரும் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, அது சம்மந்தப்பட்ட ஆட்கள், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு, உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், அதுக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பார். அதோட உங்களுடைய 2ஆம் அதிபதி சுக்கிரனும் அவரும் கன்னியில் இருக்கார். 2ஆம் இடம் என்பது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள், கையில் இருக்கக்கூடிய தனம், பொருள், வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள், பேங்க் பேலன்ஸ் அல்லது லிக்விட் கேஷ், இதெல்லாம் 2ஆம் இடம் சொல்லும். அப்படி பார்க்குறபோது ஃபைனான்ஷியலாக இந்த மாதம் உங்களுக்கு பெரிய க்ரைசஸ் ஒன்றும் இல்லை. நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இந்த காலத்தில் இருக்குது. பேச்சின் மூலமாக வருமானம் இருக்குது. இருந்தால் கூட 2ல் ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத பேச்சை கொஞ்சம் குறைங்க, யாருக்கும் பதில் பேசாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் நல்லா சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட உங்களுடைய 3ஆம் அதிபதி புதனே 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுதோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார். அது மாதிரி இந்த மாதம் உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்குன்னு யாராவது வருவாங்க. நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக மேரேஜில் டிலே ஆகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிலருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கு, அந்த நிச்சயார்த்தம் நல்லபடியாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் உண்டு. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. அவங்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் அல்லது அவங்க பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகரிக்கும். அதோட உங்களை பற்றிய ஒரு நல்ல ஒரு பேச்சுக்களும் வெளியில் நல்லாவே இருந்துகிட்ருக்கும். குறிப்பாக பெண் வேலையாட்களால் உங்களுக்கு இருந்த தடைகள் நிவர்த்தியாகவும், நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான, வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும். நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை முன்னேற்றத்துக்கான வழியை ஒன்று தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நல்ல ஒரு வருமானம், சம்பாத்தியங்களெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். உங்களுடைய கம்யூனிகேஷன் இந்த தடவை கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவீங்க. குறிப்பாக உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இந்த மாதம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதோட இந்த காலகட்டங்களில் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த மாதம். குறிப்பாக உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற நல்ல விலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் எல்லாம் உருவாகும். அம்மாவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 5ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருந்துட்டுருக்கிறாரு. 5ஆம் இடம் உங்களுடைய முதலே சொன்னது மாதிரி உங்களுடைய மகிழ்ச்சி, சந்தோஷத்தை குறிக்கக்கூடியது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகலைன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள், கிட்டு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு எல்லாமே இந்த மாதம் கைகூடி வரும். நீங்களும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தருடைய வழிபாட்டை அதிகப்படுத்துவீங்க. குறிப்பாக குரு பார்க்குறதுனால ஆன்மீகமான விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். நல்லது கெட்டது, குறிப்பாக பாவ புண்ணியத்தை பற்றி ரொம்ப யோசிப்பீங்க இந்த மாதம். அதுவும் சமயத்தில் குறிப்பாக உழைக்காமலே சம்பாத்தியம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடும். அதோட ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும், டூர் போகிறதுக்கான வாய்ப்பு. அது இல்லாமல் பொழுதுபோக்கு இந்த மாதம் அதிகமாக உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். விளையாட்டில், ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். இதெல்லாமே இந்த மாதம் உங்களை அறியாமல் நல்லது கெட்டது நடந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம், அதனுடைய ஒரு குறிப்பாக ஆண் தெய்வத்தினுடைய பவர் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். அதோட மந்திர உச்சாடனம் பண்ணுவீங்க, ஆன்மீகமான விஷயங்களை, நூல்களை படிப்பீங்க. இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவும், ஒரு சிலருக்கு அளவு சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அரசியல் துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாலிடிக்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானங்கள் இருக்குது. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாகவும் இந்த மாதம் இருக்கும். அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது.
ஸ்பெகுலேஷனில் ரேஸ் லாட்ரியில் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். உங்களுடைய ஆறாம் இடத்துல சுக்கிரனும் புதனும் சஞ்சரிக்கிறக்கூடிய காலங்களில் கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். வேலையில் ரொம்ப நாளாக ஐடியலாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் முன்னேற்றம் இருக்குது, வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருந்துகிட்டு இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷனை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு. இங்கே வேலை அப்படின்னு சொன்னாலே கவர்மெண்ட் அல்லது ப்ரைவேட்டாக ரெனி ரெஃப்யூட்டட் கன்சர்னில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு அத்தனை பேருக்குமே வேலை தான். குறிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிங்களோ அது நல்லா கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய ஆண் வேலையாட்களால் உங்களுக்கு நன்மை உண்டு. அதோட வீட்டில் பெட் அனிமல்ஸ் வாங்காமல் இருக்கும், வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே வீட்டு வளர்ப்பு பிராணிகள் வாங்குவதற்கோ அல்லது வளர்ப்பதற்கோ அதுக்கு ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். குறிப்பாக மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே செப்பரேஷன் இருந்துகிட்ருக்குது ஒரு பெரிய, இல்லைனா மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம் அல்லது கணவனுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் கரெக்டாக சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு, அதுலேயும் நல்ல அறுசுவை உணவு விருந்து சாப்பாடுகள்லாம் இந்த மாதம் அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட காம்படிஷன் எக்ஸாம் எது எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அதோட நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஒரே ஒரு விஷயத்தை மறந்துடாங்க, 6ல் சுக்கரன் புதன் இருக்கக்குள்ளால உங்களுடைய இன்டைரக்டிஸ் எனிமீஸ் விஷயத்தில் எப்போயுமே நீங்கள் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்குது. இந்த 6ஆம் இடத்துல சுக்கரன் புதன் லைஃப் பார்ட்னர் சரி, பிஸ்னஸ் பார்ட்னர் சரி, பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் தாய் மாமன் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக லோனில் ஏதாவது வாங்குறதுக்கான சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் இருக்குது. கணவன் மனைவி உறவு முதலே சொல்லிட்டேன், நார்மலாக இருக்குது. சொந்த பிஸ்னஸ் சுமார் தான். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய லாங் ஜேர்னியில் ஒரு சின்ன பிரேக் இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. அதே சமயத்தில் உடம்பில் ரெசிஸ்டன்ஸ் பவர் ரொம்ப கம்மி. குறிப்பாக உங்களுடைய 6ஆம் இடத்துல கிரகம் இருக்கிறதுனால அடிவயத்தில் பிரச்சனைகள், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், விஷனில் ப்ராப்ளம், அதோட ப்ரெஷர், பேக் போன், பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் ஏற்பட்டு விலகும். கவனமாக இருங்க. இந்த மாதம் உங்களுக்கு அம்மா இருந்தாங்கன்னா அம்மா பேரில் எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்குறது தான் கண்டிப்பாக இந்த மாதம் அமைஞ்சிடும். அதோட ஏதாவது குழந்தைகளை அடாப்டட் சைல்டு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பமாக இந்த மாதம் அமையும். குறிப்பாக சொந்த பிஸ்னஸ் இந்த மாதம் வேண்டாம். பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸும் பெரிய லெவலில் இல்லை. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் தவண முறையில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 8ஆம் இடத்தில் கேது, 8ஆம் அதிபதி செவ்வாய் 5ல் இருக்கார். அப்படி இருந்தாலே இந்த காலகட்டங்களில் அரசாங்கத்தால் சம் ஆப்ஸ்டக்கிள்ஸ், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. டாக்ஸ் பேயபிள் எதுவும் இருந்தால் அதை கவனமாக பண்ணுங்கள். தேவையில்லாமல் கடன் வாங்கிட்டு வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதாக இருந்தால் அது செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அதை பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு டவுரியோடு ஒரு சிலருக்கு வரதட்சணை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இந்த மாதம் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. கொடுத்தால் அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இல்லை. உங்களுடைய பணம் மொத்தமாக முடங்கிக்கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். ஹேங்கிங் ஆஃப் மணி, அது வராத பணம் கிடையாது, வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். உங்களுடைய 9ஆம் அதிபதி குரு உங்களுக்கு கோச்சாரத்தில் 11ஆம் இடத்தில் இருக்கிறது. அப்பாவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அப்பாவுடைய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்பா நல்ல ஒரு நமக்கு உறுதுணையாக இருப்பார். குறிப்பாக உங்களுடைய ஆன்மீகமான விஷயங்கள், தெய்வ வழிபாடுகள் அதனால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த மாதம் உங்களுடைய குருமார்கள், மகான்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு சட்டத்துக்குட்பட்டு எதையுமே நீங்கள் இந்த மாதம் திங்க் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு செயல்பாட்டுக்கு வந்துடும். ரொம்ப முன்னோசோடு எதையுமே செய்வீங்க. இந்த மாதம் உங்களை அறியாமையே யோகா, தியானம், மெடிடேஷன் அல்லது ஆன்மீகமான விஷயங்கள் இதில் உங்களுக்கு ஈடுபாடு உங்களை அறியாமையே அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுடைய 9ஆம் அதிபதி குரு 11ல் இருக்கிறதுனால அப்ராட்லேருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும். நீங்களும் அது விஷயத்தில் நீங்கள் முயற்சி எடுப்பீங்க. பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதோட 9ஆம் அதிபதி குரு 11ல் இருக்கனால சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ், ஒரு சிலருக்கு ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த மாதம் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. அதோட ஒரு நீண்ட தூர ஸ்தல யாத்திரை அல்லது கோயில்கள் அல்லது ஆன்மீக
தெய்வ தரிசனம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கு மேலே உங்களுடைய 10th இடத்தில் சனி பகவான் இருக்கார். 10th இடம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி. அரசாங்கத்தால் நான் முதலே சொல்லிக்க, அரசாங்கத்தால் பிரச்சனை, அரசாங்கத்தால் நன்மை, போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக ஏதாவது அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதோட உங்களுடைய அந்தஸ்து கூடும். நீங்கள் ஏதாவது சமுதாய பணியில் இருப்பீங்க அல்லது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு சொசைட்டியில் இருந்துக்கிட்டே உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 11th இடத்தில் குரு பகவான் இருக்கார். 11th இடம் என்பது உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. முன்னே நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நோய் ஏற்படும், நோய் ஏற்பட்டால் கூட நோயிலேருந்து நீங்கள் ரெக்கவரி ஆயிடுவீங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒரு புது வரவு, அதாவது மருமகன் அல்லது மருமகள், பேரன் அல்லது பேத்தி, இது சம்மந்தப்பட்ட புது வரவுகள் இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் இருக்குது. எல்லாத்துக்கு மேலே உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குலதெய்வம், இந்த ரெண்டு பேருடைய அனுகிரகமும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஏதாவது ஒரு சமுதாயம் அல்லது சங்க செயல்பாடில் இந்த மாதம் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க, அதுவும் உங்களுக்கு பெயர்புகள் அந்தஸ்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். குழந்தை பாக்கியம், முதலே சொன்ன மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய 12th அதிபதி குருவே 11th இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபிளாக இருந்துகிட்ருக்குது. என்ன ஒன்று, உங்களுக்கு 12th அதிபதி குரு 11th இருக்க அடிக்கடி கோபம் இருந்துகிட்டே இருக்கும், அதை மாத்திரம் நீங்கள் கொஞ்சம் குறைங்க. மற்றபடி இந்த மாதம் பெரிய கஷ்டம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. லோன்லியாக இருக்கணுங்கிற எண்ணத்தை விட்டுருங்க, கடுமையாக முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 12th அதிபதி குருவே 11th இருக்காங்களா, ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன், குறிப்பாக எம்ஃபில் அல்லது பிஹெச்டி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இருக்குது. பெரிய ஃபைனான்சியலாக இந்த மாதம் உங்களுக்கு கிரைசிஸ் இல்லை. இந்த மாதம் உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம் ரெண்டுமே வலுவாக இருக்குது. குறிப்பாக சிவனுடைய வழிபாடு, முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள். அதே போல் மகாவிஷ்ணுனுடைய வழிபாடு இந்த மாதம் பண்ணிட்டு வாங்க. இன்னும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சில கெடுபலங்களும் குறையும், நல்ல ஒரு நட்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.